ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசனுடைய நியூ வெப்சைட்டை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, தமிழக அரசு வந்து இபெட்டகம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம், அதாவது வெப்சைட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அதுக்கான அப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இபெட்டகம் என்ன, எதுக்காக தமிழக அரசு வந்து இதை ஓப்பன் பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, டிஜிட் லாக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ வெப்சைட்டும் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் இ டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் யாருனா ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, டிஜிட்டல் லாக்கருடைய இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்தா போதும், ஈஸியாக உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அப்படி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த டிஜிட் லாக்கர் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடையது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா, தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா இபெட்டகம் அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை எப்படி டிஜிட் லாக்கர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இபெட்டகம். ஸோ இந்த இபெட்டகத்துக்கும் ஸோ அதே சேம் இஷ்யூ, அதாவது சேம் சர்வீஸ் தான். ஸோ உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டுமே இ டாக்குமெண்ட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி இந்த இபெட்டகத்துக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ இபெட்டகத்துடைய டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களுடைய டீட்டெயில்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஸோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு தான், ஆதார் கார்டு இருந்தால் போதும், இதில் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். என்டர் த ஆதார் நம்பர் அண்ட் கேப்சா என்டர் பண்ணிவிட்டு, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிட்டு, சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான ஓடிபி, அதாவது இந்த ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டால் போதும், ஸோ உங்களுடைய இந்த இபெட்டகம் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுடைய ஆதாரை பேஸ் பண்ணி, அதாவது டிஜிட்டல் லாக்கர் எப்படி உங்களுடைய ஆதார் கார்டை பேஸ் பண்ணி இருக்கோ அதேமாரி தான் உங்களுடைய இந்த இபெட்டகமும் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் இதை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நேரம் வந்து அது லோடாட்டாக இருக்குது. ஸோ ஒரு டைம் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணிறதுனால ஒவ்வொரு சர்வீஸாக ஒன் பை ஒன்னாக இனிமேட் தான் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, லாகின் சக்ஸஸ்ஃபுல், இசேவை சர்டிஃபிகேட் லிங்க்டு வித் தி ஆதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதாரில் இசேவையில் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எல்லா சர்டிஃபிகேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆதாரை நீங்கள் லாகின் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஈஸியாக இதில் வந்து ஷோ பண்ணிக்க முடியும். ஸோ அது அதாவது எடுத்துக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இப்போ கொடுத்துருக்காங்க. ஒன்று எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், ஒன்று அதுக்கப்புறம் இ சேவையில் அப்ளை பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ ஹையர் எஜுகேஷன்ஸ், டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸோ, எல்லா ரிலேட்டடான உங்களுடைய டென்த்து டுவெல்த்து காலேஜஸோ என்னென்ன டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதேமாரி டிஜிட்டல் லாக்கர்லேயும் ஸோ உங்களுடைய டென்த்து சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஸோ டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ டுவெல்த்து சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணும். அதே கான்செப்டில் தான் இந்த இபெட்டகமும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களுடைய ரோல் நம்பர், நீங்கள் எப்போ இயராக பாஸ் பண்ணீங்க, உங்களுடைய டேட்டா பர்த் என்ன, ஸோ உங்களுடைய நேம் என்ன, ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் டைப் என்ன, ஸோ மந்த் அண்ட் எப்போ பாஸ் பண்ணீங்க, ஸோ இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, மை டாக்குமெண்ட் அப்படின்ற நீங்கள் ஸ்டோர் பண்ணாலே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா மை டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணும்போது, அதாவது மை டாக்குமெண்ட்டில் போனீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதேமாரி நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இசேவையில் சர்டிஃபிகேட் இசேவையில் அல்லது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அந்தமாரி எதனா ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் வந்து இதில் வந்து உங்களுக்கு லிங்க் ஆயிருக்கும். ஸோ இப்போ என்னுடைய ஆதாரில் ஆதார் பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சர்டிஃபிகேட் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே நான் ஆதாரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே இது உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் வியூ அண்ட் ஷேர் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ என்னுடைய ஆதார் பேஸ் பண்ணி, ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னாலும், ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி, அதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும், இல்லைனா ஷோ ஆகாது. ஸோ இருக்கா அல்லது ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும், ஸோ உங்களுடைய நேட்டிவிட்டி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர், நெக்ஸ்ட் இந்த கேப்சாவை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கரெக்டாக, அதாவது என்டர் அதாவது சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ அகெயின் வந்து இதில் வந்து ஓடிபி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் இந்த இபெட்டகம் வந்து லான்ச் பண்ணிருந்தனால ஸோ ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு சர்வீஸும் அவங்க வந்து ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இது என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இபெட்டகத்தை பற்றி நீங்கள் லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணி என்னென்ன சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த இபெட்டகம் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் லாக்கர் பேஸ் பண்ணி தான் இந்த இபெட்டகமும் இருக்கும். ஸோ உங்களுடைய 10th 12th எல்லா மார்க் ஷீட்டு டவுன்லோட் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். முக்கியமாக இசேவையில் அப்ளை பண்ணுற இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து ஈஸியாக இந்த இபெட்டகத்து மூலமாக ஸ்டோர் பண்ணி எப்போ வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.